மத்திய நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யும் வரை நாடலாவி ரீதியில் அவ்வப்போது மின்சாரத்தை விநியோகித்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டின் மின்சாரத்துக்கான கேள்வி நாற்பத்தி ஏழு கிகா வரை அதிகரித்துள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது நிலவும் கடும் வெப்பத்துடனான காலநிலையும் மின்சாரத்துக்கான கேள்வி அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாகும் இதன் காரணமாக வழமையான நாளந்த கேள்வியை விட

இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் எவ்வித மின்பிர்பாக்க திட்டமும் உருவாக்கப்படவில்லை ஏழு எட்டு வீதமாக கேள்வி அதிகரிக்கும் போது விநியோகம் தடைப்படும் போது பிரச்சனையை தானாக அறிந்து கொள்ள முடிகிறது முன்னறிவை அறிவிக்கப்படாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டன பலர் பல விடயங்களை கூறிய போதிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் நிரந்தர தீர்வொன்றை கூற வேண்டும் இன்னும் சிறிது காலமே உள்ளது அது தொடர்பில் கவலை அடைகின்றேன் இந்த திட்டத்தில் சிக்கல் ஒன்றுள்ளது அதனை நாம் சீர் செய்வோம் நுறைச்சோலை நாம் நிர்மாணித்தின் உற்பத்தி மின் நெருக்கடிக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் வருடாந்தம் ஆறு எட்டு வீதத்தால் மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது ஆறாயிரம் மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாவிடின் இந்த நாடு இருளில் மூழ்குவதை தடுக்க முடியாது இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து திட்டம் ஒன்றை வகுத்திருக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு மணித்தியாலங்களுக்கு இந்த அரசாங்கம் தற்போது பொதுமக்களை இருளில் வைத்திருக்கின்றது மூன்று வீதமாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி வேகம் இந்த ஆறு மாதங்களுக்குள் ஒன்று தசம் ஏழு வீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கம் மாற்றமடைந்த பின்னர் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சராக ரஞ்சித் சேம்பலா அதிக காலம் செய்யப்பட்டுள்ளார்